இந்த திராவிடர் கழகத்தோட அஜெண்டா இது, தமிழ இந்திய தேசியத்திலிருந்து பிரிக்கணும். இவங்க பாசையில இந்திரன் தான் ஆரியர். ஒரு புத்தாண்ட தீர்மானிக்கிறது அரசியல் கட்சி, ஒரு புத்தாண்ட தீர்மானிக்கிறது சட்டமன்ற. இந்த மத்திய மாநில அரசு உறவு சுமூகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் தமிழர் சீமானுடைய எண்ணம், திராவிடர் கழக சுபவீரபாண்டியனுடைய எண்ணம், கிறிஸ்தவ சர்ச்சுகளுடைய எண்ணம், மதவெறி பிடித்த சர்ச்சு, எல்லா சர்ச்சும். அப்பெல்லாம் வந்து மாணவி வளர்மதி, புரட்சிக்கார போராளி வளர்மதி. இப்ப திமுக ஊடகங்களே என்னன்ட்டாங்கன்னா, இல்ல இல்ல அவங்க வந்து சேலம் மாணவி, சேலம் வளர்மதின்ட்டாங்க. சட்டவிரோத ஒன்றிய அரசு சொல்லுங்க, ஈவேராவுடைய அந்த திருமணத்தையும் ஈவேராவுடைய அந்த ஏதோ சதிகார போக்கையும் அண்ணா எதிர்த்தாரு. எதிர்த்து தான் இவங்க தனியா கட்சி. இதே கருணாநிதி சட்டசபையிலேயே ஈவேராவை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. திமுககாரன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன், ஆனா எஸ்டிபிஇக்காரன் அல்லாம நம்புறேன். புரியுதுங்களா? 1 கோடி ரூபாயை வாங்கி அல்லுமா கொடுத்துக்கிறானுங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்க நிறைய இருக்கிறது, வாங்க கேட்கலாம். வணக்கம் அர்ஜுன் சம்பத் சார். வணக்கம், அர்ஜுன் சம்பத் பேசுறேன். நெறியாளருக்கும் இந்த காணொலி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து. அர்ஜுன் சம்பத் சார், ஆக்சுவலா இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நிறைய முரண்பாடுகள் நம்மளுக்கு நீங்க நிறைய இடத்துல கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த தமிழர் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டை வந்து இவங்க மாத்துறது சென்ற ஆட்சி காலமே நடந்தது. அதாவது 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்துல அது நடந்திருக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் அது அவங்க மாத்தினதுக்கு அப்புறமும், ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் வந்து சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டை அறிவிச்சாங்க. இப்போ மறுபடியும் நவம்பர்ல இவங்க ஒரு முன்னோட்டமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு தொகுப்புல மறுபடியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு அச்சிட்டு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து தமிழகம் ஃபுல்லா நிறைய இடத்துல கண்டன குரல்கள், ஈவன் நீங்க கூட அதை பதிவு பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல கண்டன குரலை பதிவு பண்ணியிருக்கீங்க. அதை தொடர்ந்து தமிழக அரசு வந்து மீண்டும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பையை திருப்பி மாத்தி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அர்ஜுன் சம்பத்? பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஏ டீம் பி டீம், அவங்க ஒரு 30-40 அமைப்புகள் இருப்பாங்க. ஏ டீம்னா அது நேரடியாக திமுக, திமுகக்குள்ளேயே பி டீம் இருக்கும், கூட்டணி கட்சி இருப்பாங்க. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த திராவிடர் கழகத்தோட அஜெண்டா இது, இந்த மாதிரி புத்தாண்டை மாற்றுறது, குறிப்பாக மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகணும் அப்படிங்கிறதுக்காக, தமிழருடைய தனித்தன்மையை கெடுக்கணும், தமிழை இந்திய தேசியத்திலிருந்து பிரிக்கணும், தெய்வீகத்திலிருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது அந்த கிறிஸ்தவ அஜெண்டா. அதாவது மெக்காலே, நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஜியோகோ, இவங்கெல்லாம் இவங்களுடைய அஜெண்டா அது. அந்த இவங்கெல்லாம் வந்து ஜியோகோ அவருடைய அந்த கால்டுவெல், பிஷப் கால்டுவெல் அவருடைய அந்த இவங்க அவங்க ஃபாலோயர் தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு வந்து திராவிட மொழி ஒப்பிலக்கணம் எதுக்கு எடுத்தாலும் கால்டுவெல் சொல்லியிருந்தா தான் அது சரிம்பாங்க. அவங்க அப்ப இருந்தே வந்து இந்த ஜனவரி 1 நெருக்கமா அப்படி ஏதாவது கொண்டு வந்துடணும், அது வந்து அவங்களுடைய முயற்சி. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தை மாதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொங்கல் பண்டிகை. நமக்கு இந்த பொங்கல் பண்டிகை நாம வந்து 4 நாட்கள் கொண்டாடுவோம். தை முதல் தேதி சூரியனுக்கு பொங்கல் வைப்போம், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி நாம அதை சொல்றோம். அதுக்கு முந்தைய நாள் போகி, இந்திரனுக்கு பொங்கல் வைப்போம், பழையன கழிதலும் புதியன புரிதலும். இப்ப நாம வந்து இதை இங்க பொங்கல் பண்டிகையா கொண்டாடுறோம். எங்க RSS 6 விழாக்கள்ல 1 சங்கராந்தி விழா. நாடு முழுக்க இந்த சங்கராந்தி விழா நடக்கும், மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் பொங்கல் வைப்பாங்க, எல்லா ஊர்லயும் இந்த அறுவடை திருநாள் கொண்டாடுவாங்க. தமிழகத்துல பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இந்த போகி பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கல், போகினாலே இந்திரன் தான், இவங்க பாசையில இந்திரன் தான் ஆரியன். இதெல்லாம் வந்து தேசியத்தோட தெய்வீகத்தோட ஹிந்து சமயத்தோட தொடர்பு அப்படி இருக்கிறதுனால, இந்த தமிழறிஞர்கள்ங்கிற போர்வியில இந்த கால்டுவெல் மற்றும் இந்த தீக்கா இடதுசாரி சிந்தனையாளர்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல கலைஞர் வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு அந்த 2006 வந்த போது, இது வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயம்,
ஒரு புத்தாண்ட தீர்மானிக்கிறது அரசியல் கட்சி, ஒரு புத்தாண்ட தீர்மானிக்கிறது சட்டசபை, அப்படி எல்லாம் இருக்கு. அரசு அறிவிப்பல்ல புத்தாண்டுங்கிறது. நமக்கு சீனாக்காரனா அவனுக்கு ஒரு புத்தாண்டு இருக்குங்க. இப்ப நமக்கு வந்து நாடு முழுக்க நம்ம ரெண்டு விதமான காலண்டரை பின்பற்றுவோம். ஒன்னு சூரியனை மையமாக வைத்து, இன்னொன்னு சந்திரமானம் பாங்க சந்திரனை மையமாக வைத்து. சந்திரன் இந்த சூரியனை மையமாக வைத்து பின்பற்றக்கூடிய காலண்டர் தான் நாம நீண்ட காலமா நாம வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அது சித்திரை ஒண்ணு. அப்பதான் 0 degree மேஷ ராசியில சூரியன் பிரவேசிப்பாரு, 360 degree. இது வந்து பெரிய விஞ்ஞானம்ங்க, இது மிகப்பெரிய வானியல் அஸ்ட்ரானமி. இதுல இருக்கு அறிவியல் பூர்வமானது நம்முடைய புத்தாண்டுங்கிறது. இது இன்டர்நேச்சர்ல சங்க காலங்களுக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நாம வந்து இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறத ஆண்டின் துவக்கமாக நாம வந்து அதுக்கு நிறைய கல்வெட்டு இலக்கிய அது மாதிரி பல்வேறு விதமான சான்றுகள் நிறைய இருக்குது. ஆனா இவங்க வந்து திடீர்னு வந்து உழவர் தினம், அது வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவமான நாள், அதுல ஒண்ணு மாற்றுக்கருத்தே கிடையாது. போகி, அதுக்கு அடுத்தது அந்த சூரியனுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த தை மாதத்திலிருந்து சூரிய ஒளி கூடும். இது வந்து நிறைய இது பத்தி சொன்னா அது சப்ஜெக்ட் வேற மாதிரி போகும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து மாட்டு பொங்கல் வைப்போம், பட்டி பொங்கல் வாங்க எங்க பக்கமெல்லாம். அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் வைப்போம், அதாவது உற்சார உறவினரோடு. இது நெடுகவே ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை, இந்து தமிழர்களுடைய பண்டிகை. நாடு முழுக்க கொண்டாடுறோம், வெவ்வேறு பேர்ல கொண்டாடுறோம், புரியுதுங்களா? சங்கராந்திங்கிற பேர்ல பொதுவா நாடு முழுக்க கொண்டாடுவோம். சங்கத்தினுடைய 6 விழாக்கள்ல ஒண்ணு. இத வந்து கருணாநிதி அவங்க இருந்த போது இந்த தமிழறிஞர்கள்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த கிறிஸ்தவ ஃபாலோயர்ஸ், இந்த வெஸ்டர்ன் ஃபாலோயர்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தை தான் தமிழனுக்கு புத்தாண்டுன்னு ஏதோ கருணாநிதி கிட்ட சொல்லி அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா திமுக காரனுக்கு ஒரு புத்தாண்டு. அப்புறம் உடனே ஏடிஎம்கே இந்த அம்மா வந்தது. இந்த அம்மா வந்து உடனே சட்டசபையிலேயே ஒரு அரசாணை மூலமாக அவங்க வந்து சித்திரை தான் புத்தாண்டுனாங்க. நம்ம அமைப்பை சார்ந்தவங்க எல்லாம் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனோம், அது சித்திரை தான் புத்தாண்டு அப்படிங்கிறதும் நம்ம சான்றுகளோட நிறுவியிருக்கோம். இப்போ வந்து இப்ப மறுபடியும் அந்த திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹிடன் அஜெண்டா வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மதமாற்ற உள்நோக்கத்தோட செயல்படக்கூடிய கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எழுதி வைத்த கால்துவல் போப்பை பின்பற்றக்கூடிய, பெஸ்டி பாதிரியாரை பின்பற்றக்கூடிய இந்த குரூப்புக, இந்த இடதுசாரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து தீக்காவும் இடதுசாரிகள், இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு எப்பவுமே இந்த மண்ணு மேல, தமிழ் மேல, இந்த கலாச்சாரத்து மேல, பண்பாட்டு மேல நம்பிக்கை இல்லை. இவங்க எப்பவுமே அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அதனால அவங்க வந்து இப்போ இதை வந்து இந்த அரசாங்கத்துக்குள்ள இதை நுழைக்கிறாங்க, அவங்க ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு ஒரு முயற்சிக்கிறாங்க. அதனால பொங்கல் பரிசு அப்படின்னு வருகிற பொழுது அவங்க வந்து எப்படி ஒன்றியத்தை திணிச்சாங்களோ, மத்திய அரசு தான் இப்போ ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ, அது மாதிரி பொங்கல் பரிசுல தை தான் உழவர் நாள், தமிழர் திருநாள், தை புத்தாண்டுங்கிற மாதிரி அச்சடிச்சிருந்தாங்க. அது நம்ம எல்லாம் கடுமையான ஆட்சேபனை, அதன் காரணமாக இப்ப தமிழர் திருநாள் மாத்திருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை தான். சித்திரை தான் புத்தாண்டு என்பது அது தமிழர்களுக்கு தொன்மையானது மட்டுமல்ல, இன்னும் அறிவியல் பூர்வமானதும் கூட. இவங்க வந்து அதுல எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பண்டிகையை கொண்டாடுறது தீர்மானிக்கிறதா அரசியல் கட்சியோட வேலை, ஒரு அரசியல்வாதியோட வேலை. இது ரொம்ப தவறு. அதெல்லாம் வந்து நாம வந்து நம்ம மக்கள் வந்து இப்ப நிறைய விழிச்சுக்கிட்டாங்க. என்ன, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நகைக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இப்ப இலங்கையில் இருக்கிற தமிழர்களோ, மலேசியாவில் இருக்கிற தமிழர்களோ, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களோ யாருமே இதை ஒத்துக்கல. தை மட்டும்தான் புத்தாண்டு என்பதை மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனால நாம வந்து இப்ப திமுக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்குது. இப்படித்தான் பின்வாங்கினாங்க. நாம வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொன்னோம், இந்த மாதிரி நீங்க வந்து ஆவின்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாம போக்குவரத்து துறை வந்து அந்த தீபாவளி இனிப்பை வெளியே பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதை அண்ணாமலை சுட்டி காட்டினாரு. உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு ஆவின்லயே பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னாரு. இது மாதிரி 2-3 விஷயங்களை வந்து இந்த முறைகேடுகளை, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம தடுத்திருக்கிறோம். அது மாதிரி இப்ப இதையும் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழர் திருநாள்னு திருப்பி அச்சடிச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த அளவுல இந்த மாதிரியான சர்ச்சைகளை தவிர்த்துட்டு மத்திய மாநில அரசு அந்த உறவு சுமூகமா இருக்கணும். இந்த மத்திய மாநில அரசு உறவு சுமூகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் தமிழர் சீமானுடைய எண்ணம், திராவிடர் கழக சுபவீரபாண்டியனுடைய எண்ணம், கிறிஸ்தவ சர்ச்சுகளுடைய எண்ணம், மதவெறி பிடித்த சர்ச்சு, எல்லா சர்ச்சும் இல்ல, இவங்க எல்லாம் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அர்பன் நக்சல்கள், இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், இவங்க எல்லாம் எப்பவுமே வந்து இந்த மத்திய மாநில அரசு உறவு சுமூகமா இருந்ததுன்னு வச்சுக்கேன் பாருங்க. அந்த காலத்துல வந்து எல்லாம் 8 வழிச்சாலை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. இப்ப வந்து இவங்களே 8 வழிச்சாலை வேணும்னு கேக்குறாங்க. அதே மாதிரிதான் அப்ப வந்து வளர்மதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இப்ப வந்துங்க அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு தனியார் தொழிற்சாலையில
ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுங்க. அதுக்கு போய் இந்த வளர்மதி, அப்பெல்லாம் வந்து மாணவி வளர்மதி, புரட்சிக்கார போராளி வளர்மதி. இப்ப திமுக ஊடகங்களே என்னன்ட்டாங்கன்னா, இல்ல இல்ல அவங்க வந்து சேலம் மாணவி, சேலம் வளர்மதின்ட்டாங்க. இப்படி அவங்களுடைய நடவடிக்கைகளும் மாறிக்கிட்டு இருக்குது. இப்ப வந்து ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, 12ஆம் தேதி பாரத பிரதமர் வருகிறார், அதனால அவர் வந்து நாங்க முன்ன மாதிரி கோபேக் அப்படி எல்லாம் கிடையாது, கருப்பு கொடி காட்டுற திட்டம் எல்லாம் எதுவும் இல்லை, அவர் எங்களுக்கு விருந்தாளியா வர்றாரு. இதெல்லாம் திமுக ஒரு மாற்றத்தை, இதில் ஒரு நல்ல நடவடிக்கையா தான் நாங்க பாக்குறோம். இப்ப கூட இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கறத பத்தி டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க நேரடியா கவர்னர்கிட்டயே போய் மனு கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசுன்னு அந்த சொல்லுவதை ஊக்குவிக்காதீங்க, அதை தகுதுங்க, அதனால நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்த நடவடிக்கை மிகச்சரியான நடவடிக்கை. அது வந்து இப்ப என்னன்றாங்க, இப்ப அவங்களும் கூட மத்திய அரசு எல்லாம் குறிப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த விஷயத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும், இது விஷயத்துல நாம வந்து தவறுகள் நிகழாவண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நம்ம சிறப்பா, அர்ஜுன் சம்பத் சார், இப்ப வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றது சட்ட விரோதம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? சட்டவிரோதம் தான், அது உண்மைதான். டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கருத்து மிகச்சரியான கருத்து, சட்டவிரோதம் ஒன்றிய அரசுன்னு சொல்றது. இது சும்மா மேம்போக்கா அணுக வேண்டிய ஒரு விஷயம் அல்லங்க. இவங்க எல்லாம் வந்து விரிவினைவாத கண்ணோட்டத்தோட தான் இவங்க இதை சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை அதுல கொண்டு வரக்கு திமுக வந்து ஒரு தளம் அமைச்சு கொடுக்குது. அது வேண்டாத வேலை திமுகவுக்கு. இப்படித்தான் அவங்க இலங்கை தமிழர் விவகாரத்துல வந்து கைய சுட்டுக்கிட்டாங்க. திமுக வந்துங்க இலங்கை தமிழர் விவகாரத்துல அப்பவே வந்து இந்திரா காந்தி கிட்ட எல்லாம் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயுத பயிற்சி நம்ம கொடுக்க கூடாது, நீங்க வந்து எங்களுக்கு எப்படி முஸ்லீம்கள் வந்து தனிநாடு கேட்டாங்க வங்க தேசத்துல, நீங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வங்காள தேசத்தை பாகிஸ்தானை பிளந்து உருவாக்கி கொடுத்தீங்க, அது மாதிரி எங்களுக்கு தமிழீழத்தை அமைச்சு கொடுங்க, எங்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுங்கன்னு தான் இந்திய அரசியல்வாதிகள் அவங்க அணுகுனாங்க, இலங்கையில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தியினுடைய பாணி போராளி குழுக்களுக்கு பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திமுக அவங்க அதுலயும் அரசியலுங்க, எம்ஜிஆர் வந்து எல்டிடி ஆதரிச்சாரு, திமுக சீரி சபாரத்தனத்தை ஆதரிச்சாங்க, அதுல அரசியல் பண்ணி அதுல கோஷ்டி உருவாக்கி ஏதோ காங்கிரஸும் ராஜீவ்காந்தியும் பெரிய இலங்கை தமிழருக்கு எதிரானவங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி இங்கிருக்கிற பிரிவினைவாதிகளுக்கு தூம போட்டு அதெல்லாம் அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. கடைசியில என்ன, அந்த கொலைப்படியே இவங்க மேல வந்து விழுந்ததுங்க. அந்த கொலை சூழலே உருவானதுக்கு அப்போ இருந்த திமுக வந்து ஒரு காரணமா இருந்தது, வைகோ ஒரு காரணமா இருந்தாரு. அது மாதிரிதான் இப்ப இப்போ இந்த பிரிவினைவாதம் எல்லாம், இதெல்லாம் திமுக கொள்கை இல்லைங்க. திமுக வந்து எப்பவோ தன்னுடைய பிரிவினைவாத கொள்கையை கைவிட்டுருச்சு. அண்ணாத்துறை என்ன சொல்றாருன்னா, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, அந்த கோரிக்கையை நான் வந்து கைவிடுறேன்னாரு அண்ணாத்துறை. ஈவி கே சம்பத் சொன்னாரு, கங்கை கரையில் கண்டெடுத்த, அதாவது காவிரியில் கண்டெடுத்த அந்த திராவிட நாட்டை கங்கை கரையிலே வந்து கை கழுவி விட்டார் நேரு. ஒரு சட்டம் கொண்டு வந்தோட பிரிவினை கைவிட்டார் அண்ணா, நாத்திகத்தை கைவிட்டார் அண்ணா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. ஈவேராவுடைய அந்த திருமணத்தையும் ஈவேராவுடைய அந்த ஏதச்சதிகார போக்கையும் அண்ணா எதிர்த்தாரு. எதிர்த்துதான் இவங்க தனியா கட்சிக்கு அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையை ஏத்துக்கிட்டாங்க, தேசியவாதத்தை ஏத்துக்கிட்டாங்க, பிரிவினைவாதத்தை கைவிட்டு அவங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினாங்க. அப்புறம் மாநிலத்தில் சுயாட்சி கோஷம் எல்லாம் மறைச்சு போய் இவங்களே மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ்லயும் இவங்க மந்திரிகள் பதவியில் இருந்தாங்க, புரியுதுங்களா? இதே என்விஎன் சோமு திமுக சார்பில் மந்திரி பதவியில இருந்தவரு, அவர் அங்க அருணாச்சல பிரதேசத்துல ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிருக்கிறாரு, புரியுதுங்களா? கடைசியில அவர் கருணாநிதி என்ன பண்றாருன்னா, வாஜ்பாய் கூடவே கூட்டு வச்சுக்கிட்டாரு, பிஜேபி கூட கூட்டு வச்சுக்கிட்டாரு. இப்ப இந்த ஸ்டாலின் வந்து அவர் போய் தேவையற்ற சாவகாசம் அவருக்கு, இந்த ஈ வேற நெஞ்சில வச்ச முன்ன நான் எடுத்தேன். கருணாநிதி அப்படியெல்லாம் இல்லைங்க. இதே கருணாநிதி வந்து சட்டசபையிலேயே ஈ வேறாவை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து கருணாநிதி அவர்களை வந்து ஜெயலலிதா அரசாங்கம் கைது செய்த போது கனிமொழி, கருணாநிதி இவங்க எல்லாம் ஜெயில் வாசல்ல மறியல் பண்ணும் போது அந்த சன் டிவியில ஐயோ கொள்றாங்களேங்கிற அந்த காட்சியெல்லாம் வெளியான போது வீரமணி என்ன சொன்னாருங்க, ஏயா இவ்வளவு பெரிய தலைவருங்கிற கூட்டா அரஸ்டானா போக வேண்டியது தானே, கருணாநிதியை கைது பண்ணது சரின்னா இருக்கு வீரமணி. இவரு வந்து இப்ப என்னமோ இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு ஏதோ ஒரு சட்டத்தை போட்டுட்டோம், ஈவேரா இதயத்துல முள்ளு தச்சிட்டு இருந்தது. எப்பேற்பட்ட பகுத்தறிவாரி பாருங்க, ஈவேரா செத்து போய் எத்தனை நாள் ஆச்சுங்க, அவர் இதயத்துல முள்ளு செச்சு அது வந்து தச்சு ரத்தம் வந்துட்டு இருந்துதான். இவர் அதை கூட்டிட்டு போய் அவருக்கு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு போய் வீரமணி கிட்ட போய் இவர் வந்து பிரசன் போட்டு வர்றாரு, இது என்ன நியாயம்ங்க? அதனால இவர் வந்து ஸ்டாலின் வந்து அண்ணா, அது எங்களுக்கு மாறான கொள்கை தான் கலைஞர். அதுக்கப்புறம் நீங்க வந்திருக்கிறீங்க, 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்குது, மக்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் இந்த தீகாவோட அஜெண்டாவையும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அஜெண்டாவையும் விடுதலை சிறுத்தைகளுடைய அஜெண்டாவையும்
நீங்க வந்து எஸ்டிபி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுடைய அஜெண்டாவையும் அவன் மோடியவே கொலை பண்றதுக்கு சதி திட்டம் தீட்டினவங்களுக்கு போய் நீங்க மலர் வளையம் வைக்கிறீங்களே, இந்த கிறிஸ்தவ பாதிரியார் எல்லாம் உங்களை கூட்டிட்டு போறான்னு சொல்லி எஸ்ரா சார் குணம் வந்து உங்களை உட்கார வச்சுக்கிட்டே மேடையில கண்டபடி பேசுறான். அதனால ஸ்டாலின் இது விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நாம வந்து இது சம்பந்தமா இன்னும் நிறைய தெளிவுபடுத்த வேண்டியது. அர்ஜுன் சமத் சார், அடுத்து என்ன பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப RSS ஓட முகாம் அதாவது December 24 இருந்து December 31 வரைக்கும் தமிழகம் ஃபுல்லா RSS ஓட முகாம் நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து RSS அப்படிங்கிறது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். ஸோ அவங்க முகாம் நடத்துறத அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த திரு கோவை ராமகிருஷ்ணனும் அப்புறம் அவங்க கோவையில சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுக்கு அர்த்தம்? அங்க போயிருந்தனுங்க, மதிய நேரம் அங்க போயிருந்தேன். அவரு பெரியார் தந்தை பெரியார் திராவிடர் கழகம்னு அவர் வச்சிருக்கிறாருங்க ராமகிருஷ்ணன். அவரும் விடுதலை சிறுத்தை சுசிகலையரசன் இவங்க எல்லாம் வந்துங்க. இவங்க ஒண்ணும் இன்னைக்கு நேத்து பண்றது இல்ல. நாங்க வந்து அந்த காலத்துல 1986 பொள்ளாச்சியில ஐயா மகாலிங்கம் அவர்களுடைய அந்த நிறுவனம் சக்தி நிறுவனத்துக்கு சொந்தமான நாச்சிங் பாலிடெக்னிக்ல எங்க RSS முகாம் நடந்ததுங்க. அப்ப எங்களுடைய தலைவர் பரம பூஜனிய பாலாசாஹிப் தேவரசவர்கள் முகாமுக்கு வந்திருந்தாங்க. எங்க சாமி தென்னாட்டு விவேகானந்தர் எங்க சித்பவானந்த சாமி வந்திருந்தாங்க. நம்ம இவங்க தானலிங்க நாடார் ஐயா அந்த முகாம்ல வர்க்காதிகாரியா இருந்தாங்க. அப்பவே வந்து இவங்க உருவ பொம்மை எல்லாம் எரிச்செல்லாம் போராட்டம் பண்ணாங்க. டீகாக்காரங்க எப்பவுமே வந்து RSS முகாம்கள் நடக்கக்கூடிய இடத்துல RSS நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து அவங்க இத்தகைய ஒரு வெறுப்பு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் பண்றது முழுக்க எஸ்டிபிங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபி. அவங்களுடைய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து லவ்ஜிகா அதே மாதிரி இந்து சமய அமைப்புகளுடைய தலைவர்களை படுகொலை செய்வது இதுல எல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முகாமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்முடைய இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு விரோதமா இந்து மக்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை அவங்க நடத்துகிற பொழுது அவ இந்து முன்னணி போய் ஒரு போராட்டம் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிச்சிட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒரே தளம். டீகாக்காரன் கடவுள் இல்லைன்னு சொல்றவன், ஆனா எஸ்டிபிஇக்காரன் அல்லாவன் நம்புறவன், புரியுதுங்களா? இவன் இந்த எஸ்டிபிஇக்கார முஸ்லீம் லீக் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அங்க இருக்கிற முஸ்லீம் அன்பர்கள் எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள், அவங்க எல்லாம் நம்ம கூட வந்து இருக்கணும், நம்மளும் இறை நம்பிக்கையாளர். ஆனா இவன் என்ன பண்றான்னா போய் டீகாக்காரன் கூட சேர்ந்துக்கிறான். இந்த டீகாக்காரர் என்ன பண்றான்னா, இது இவர் ராமகிருஷ்ணன் வேற ஆளால ஒண்ணு இல்லைங்க, அவர் வந்து அல்லுமா பஞ்சாயத்து பண்ணிங்க, அந்த ஒரு 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 பொண்ணு முஸ்லீமா மாறி போச்சுங்க, ஒரு டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் பண்ணி மதம் மாறிச்சுங்க, அதான் அல்லுமாங்கிற அந்த இயக்கத்தை வச்சுங்க. அந்த அந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் இங்குதான், அந்த நாடக திருமணம் எல்லாம் நடத்தி வைக்கிறது இங்கதான் பண்ணுவாங்க. ₹1 crore பஞ்சாயத்துங்க அதுல, ₹1 crore. இது நான் வந்து சும்மா சொல்ற செய்தி இல்ல என்னங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த ₹1 crore வாங்கி அல்லுமா கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு தெரியலீங்க, என்னமோ நம்ம நாட்டுல வந்து இப்படியான அமைப்புகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே தளத்துல இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்காரன் இந்த விடுதலை சிறுத்தை இந்த எஸ்டிபிஐ கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இவங்க எல்லாம் இந்த விஷயத்துல ஒன்னா இருப்பான். ஏங்க RSS RSSங்கிறது எப்பேற்பட்ட அமைப்பு தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம்ங்க RSSங்கிறது. தினசரி 600,000 பேர் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்திங்க RSS. ஜனநாயக பூர்வமானது, சட்டப்பூர்வமானது, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு ஒரு நல்ல குடிமக்களை தயார் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நரேந்திர மோடி RSS காரரு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி RSS காரரு, ஏறத்தாழ 17-18 மாநிலங்கள்ல முதலமைச்சர் RSS காரரு, கவர்னர்கள் RSS காரருங்க. என்னங்க இந்த RSS வந்து நேருவே குடியரசு தின அணிவகுப்புல பங்கெடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் எங்க RSS முகாமுக்கு வந்து பாத்துக்கிட்டு இந்த RSS தான் சாதி ஒழிப்பு தீண்டாமை உணர்வுகள் அற்ற ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காந்தியடிகள் RSS முகாமுக்கு வந்து டாக்டர் ஹெட்கேவாருக்கு இந்த அமைப்புல வந்து எவ்வளவு அற்புதமான பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்க ஐயா எங்களுடைய தென்னாட்டு விவேகானந்தர் எங்க சித்பவானந்த சித்தர் நீங்கள் பாக்கியவான்கள்னாரு RSSல இருக்கிறது, புரியுதுங்களா? RSS ஒரு தமிழ் அமைப்புங்க, அது ஒண்ணும் வடநாட்டு அமைப்பு எல்லாம் கிடையாதுங்க. நாக்பூர் இன்னும் அவங்க பாஷையில சொன்னா திராவிட நாடு அமைப்பு. நாக்பூர் வந்து இந்தியாவினுடைய மையமான ஒரு பகுதிங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம். இவங்க எல்லாம் வந்து சும்மா சூரியன் உதைக்கிறத பார்த்து சொல்லுவாங்க இல்லையா நாய் குலைக்கிற மாதிரி, இவங்க எல்லாம் வந்து இதை தடுக்க முடியாதுங்க. இதே RSS ஓட சேர்ந்து திமுக பணி புரிஞ்சு ஜனசங்கத்தோட சேர்ந்து
இதே ஆர்எஸ்எஸ் உடைய தலைமறைவு இயக்கத்தோட சேர்ந்து நாங்க இந்திரா காந்தி கிட்ட இருந்து இந்த நாட்டினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை நடத்தினது ஆர்எஸ்எஸ்ங்க. அப்ப திமுக அவங்க எல்லாம் வந்து எங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஜனசங்கம் காமராஜருக்கு நெருக்கமானது, ஆனால் அம்பேத்கரை ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? இந்து மகா சபை, ஆர்எஸ்எஸ், இதெல்லாம் ஏதோ இவங்க வந்து இந்த தீகா வீரமணி போடுற புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டுங்க. இந்த முஸ்லீம்கள் வந்து ஒரு மேடை போட்டு கொடுக்குறான், முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறான், அவங்க வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து அதை செய்யறாங்க. அதுதான் இன்னைக்கு காலையில போலீஸார் வந்து இப்ப இருக்கிற போலீஸ் வந்து எப்படின்னா அது வந்து காவல்துறை இல்லை ஏவல் துறை, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முகாம் வரைக்கும் அனுமதிக்கிறான் பாருங்க. இப்ப நாங்களாம் ஒரு போராட்டம் பண்ணா அது வரைக்கும் விடமாட்டாங்க. என்னங்க அங்க அவங்க எங்க கூடுறாங்களோ அசம்பிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு உரிமை உண்டு போராட்டம் நடத்துறது, தாராளமா அவங்க நடத்தட்டும். அவங்க எங்க காவல்துறை ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கட்டும், மாற்று கருத்துக்களை முன்வைக்கட்டும். நாம அதுக்கு அது சம்பந்தமா இவன் ஆண்டாண்டு காலமா இது பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறான், ஆர்எஸ்எஸ் காந்தி சுட்ட இயக்கம் வன்ப இயக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சங்கம் வந்து ரொம்ப வலிமையா காலூனை துவங்கிருச்சுங்க. வைத்தறிச்சல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, அதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திடலாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மத்திய அரசின் திட்டத்துல மத்திய அரசின் நிதி உதவியால் 12 மருத்துவக் கல்லூரிய துவங்கிறதுக்கு, அதாவது அன்ரிசர்வ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதுவரை வளர்ச்சியை பார்க்காத மாவட்டங்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 12 மருத்துவக் கல்லூரிகளை வந்து ஒதுக்கி கொடுத்து இப்ப அதை கட்டடம் பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சு இப்ப அதை ஓபனிங்க்கு 12ஆம் தேதி வராரு. ஸோ அதுக்கு யாருமே நீங்க யாருமே கோபேக் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவா அதை ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னதை கூட நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. சாரி, டெல்லியில வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க எம்பி டிஆர் பாலு தலைமையிலான குழு வந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு தங்கத்தட்டுல வச்சு 12 காலேஜை வந்து மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு, ஸோ அதனால அவருக்கு கோபேக் எல்லாம் நாங்க சொல்றதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது இந்த போராளிகள், இவனை வந்து இந்த ஒரு கூலிக்கு மாரடிக்கிற போராளிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகள் நிறைய அமைப்புகள் ஏகப்பட்ட அமைப்புகள் இல்ல அவங்களோட நிலைமை இவங்க எல்லாம் அவங்க மூஞ்சில கறிபூசிட்டாங்க. ஸ்டாலினும் இவங்க மூஞ்சில கறிபூச போறாரு. அதாவதுங்க மோடி எதிர்ப்பு ஒன்று மட்டுமே, அவங்க வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இனி அது பலிக்காது. அது மட்டுமல்லங்க, நீங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, தேசிய கல்விக் கொள்கை அதையே ஆதரவு தெரிவிக்கிறாரு. யாருங்க அவர் சொல்றாரு, இந்த கட்சியில யாரு பொறுப்பாளர், நான் தான் பொறுப்பாளர் இருக்கிறாரு டிஆர் பாலு, நான் தான் அகில இந்திய பொருளாளரா இருக்கிறேன், நான் சொல்றதுதான் கட்சி கருத்து, யாரோ சொல்றது கட்சி கருத்து இல்லன்ட்டாரு அவர், புரியுதுங்களா? அதனால திமுக எல்லாம் ரெண்டு விதமா இருக்குது. திமுக எப்பவுமே ரெட்டை நாக்குதான், நாம அது ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல, அதை நம்பவெல்லாம் வேண்டாம். ஆனாலும் இந்த மாற்றம் வரவேற்கத்தக்க, நம்ம வந்து வரவேற்க. இப்ப திரு கிஷோர் கே சாமி அவர்கள் வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி இப்ப ரிலீஸ் ஆகி வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு, அது ரொம்பவுமே கவனிக்கத்தக்க கூட கருத்தா கூட மாறி இருக்கு. டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி, அப்புறம் திரு மாரிதாஸ் அவர்கள், அப்புறம் வந்து பாஜக இவங்க எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து உங்க பார்வை என்ன? காலத்தின் கட்டாயம் தான், இப்பவே நாங்கெல்லாம் இணைஞ்சுதான் செயல்பட்டு இருக்கோம். புதிய தமிழகம், டாக்டர் ஏ கிருஷ்ணசாமி, பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய இந்து அமைப்புகள், மாரிதாஸ், கிஷோர் கே சாமி, இன்னும் மொத்த கருத்துடைய எங்க ஐயா ஜி கே வாசன் ஐயா அவங்க, என்னங்க இன்னும் சொல்ல போனா அவரு விஜயகாந்த், நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து நாம நிச்சயமா நம்முடைய ஒரே இலக்கு கழகங்களற்ற தமிழகம். நாம வந்து நம்ம பிஜேபி மோடியினுடைய ஆட்சி இங்க வரணுங்க. நாங்க வந்து எங்களுக்கு என்ன மோடியினுடைய ஆட்சி வரணும், வள்ளுவன் கோட்டையா மாறணும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, புரியுதுங்களா? அதை நோக்கி நம்ம போகணும். புதிய தமிழகம், பாரதிய ஜனதா கட்சி, மாரிதாஸ், அதே போல இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஒத்த கருத்துடைய அமைப்புகள், மாற்று திராவிட இயக்கங்களுக்கு மாற்று. நான் அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆகணுங்க, மோடியினுடைய ஆட்சி வரணும் தமிழ்நாட்டுல, அதுக்கான அந்த முயற்சியை நம்ம. திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் வந்து தாடி இல்லாத பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அத படிக்கும் போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. சோ உங்களோட பார்வை எப்பவுமே ஐஸ் வைக்கிறது தானுங்க. சுபவி வந்து நல்லா, இப்ப நான் சொன்ன நாகரிகமா இருக்காது, ஐயா மணியரசன் சொன்னாரு அறிவாலய பிச்சைக்காரர்னாரு, புரியுதுங்களா? இப்படி எல்லாம் பேசினா தானுங்க. அது நல்லா அவரு வீரமணியை பத்தி சொல்லும் போது
துரை தயாநிதினு அழகிரி அண்ணன் மகன் நல்லா சொன்ன ரோசி சோறு வீரமணி எல்லாம் அந்த மாதிரி ஆளுகிறாருங்க. அதனால இவரை போய் பெரியாரு என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இது திமுக ஏதாவது நல்லது நடக்கணும், தனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் வேணும், அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுகிறானு. அது ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், பாக்கலாம் வருங்காலத்துல பாக்கலாம். ஜி, இப்போ ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்துச்சு. ஸோ அதுல வந்து நெல்லை கண்ணன் அவர் ஸ்டாலின் குறித்து பேசின பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. அதே நெல்லை கண்ணன் அவர்கள் தான் வந்து சிறிது ஆண்டுகள், அதாவது ஒன்னு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் மிகவும் இப்படி பேசிட்டு இருந்த ஆளு தானுங்க கருணாநிதி குடும்பத்தை ஸ்டாலின பாத்தீமா அந்த செய்தி வாசிப்பாளர் நடுத்தருதுல நிர்வாணமா ஓட விட்டுட்டாரு. என்ன என்னெல்லாம் பேசியிருக்கிறாருங்க நெல்லை கண்ணன். அந்த ஆள் வந்து சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைக்கும். இன்னைக்கு இந்த முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணிக்காக இவன் ஒரு சைவன்னு திருநீர் வச்சுக்கிட்டு போய் இந்த ஆள் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறானே, எனக்கெல்லாம் அவமானமா இருக்குங்க. இந்த ஆளுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம்? திருமாமடியில போய் சாகரங்கிறானே, கடைந்தெடுத்த அயோக்கியனுங்க இந்த ஆள் எல்லாம். இவங்கெல்லாம் வந்துங்க என்ன சொன்ன அமைவன், நான் உண்மையிலே நெல்லை கண்ணன் அவரோட நிறைய மேடைகளை நான் பகிர்ந்திருக்கிறேன். அவருடைய தமிழ் அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி கேவலப்படுத்தி போட்டாங்களே, வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. காமராஜர் எங்க, காந்தியடிகள் எங்க, சைவம் எங்க, நீ என்னத்துக்கோ இப்படி ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுற? எதுக்காக போய் அங்க உட்காந்துக்கிட்டு திருமாமடியில சாவேன், பிராமணனை திட்டுவேன், முஸ்லீம்கள் மேடை போட்டு கொடுத்தா அங்க போய் உட்காந்துட்டு மோடியை கொல்லுவேன், சோழியை முடிச்சிருவாங்கிறான? என்னங்க அயோக்கிய பைய, இந்த இந்த மாதிரி ஆளுதானுங்க. இந்த மாதிரி ஆளுதான் அவர் பழக்கருப்பையான ஒரு ஆள் இருந்தாருங்க. அந்த ஆளு போகாத கட்சி எதுங்க பழக்கருப்பையா இப்ப கமலஹாசன் கொடுக்குறாரு நினைக்கிற தெரியல. அப்புறம் நாஞ்சில் சம்பத்து இந்த நாய வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்க புரியுதுங்களா? இவருக்கு வைகோவே அப்படி ஆயிட்டாரு இல்லைங்களா? இது திராவிட இயக்கங்கள்ல போய் ஆயிட்டாங்க. பாப்போம் அவங்க வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. ஆனா அப்படியெல்லாம் நாங்க உதாசீனம் பண்ண மாட்டோம். நீ எப்போது மோடி சோழி முடிப்பேன்னு சொல்றையோ முஸ்லீம் மேடையில் உட்கார்ந்துட்டு, நீ எல்லாம் எப்படியப்பா எங்ககிட்ட எந்த மரியாதை நீ எதிர்பார்ப்ப? நீ சரியில்லைங்க நெல்லை கண்ணன். அவரு போய் திருமாமடியிலேயே அவர் போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லதுதான், சரியா நடந்தான் உனக்கு. ஜி ரொம்ப சந்தோஷம் ஜி, இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா அழகா பதில் சொன்னீங்க. நிச்சயம் தொடர்ந்து இது மாதிரி எங்க கூட பல கேள்விகளுக்கு நீங்க அடிக்கடி வந்து கலந்துகிட்டு பதில் சொல்லி நேயர்களுக்கு பதில் சொல்லி அடிக்கடி கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஜி. ரொம்ப சந்தோஷம். அரசியல் பழகு இல்லையா? ஆமாங்க ஜி, ஆமாங்க ஜி. அரசியல் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.